ரெண்டாவது ஆக்டில் சுத்த விஷ்கம்பகம் ஆயின்றது. காமாட்சி ஒரு பாயிண்ட் அழகாக மென்ஷன் பண்ணான், ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் போத் ஸ்பீக்கிங் சம்ஸ்கிருதம், இதுதான் வந்து ரொம்ப இதில் பார்க்கவே மாட்டோம் நம்ம நாடகங்களில். நல்ல பாயிண்ட் இதில், அப்படிப்பட்ட ஒரு சுத்த விஷ்கம்பகமாக இருக்குது இந்த இடத்துல. பல இடங்களில் வந்து சுத்த விஷ்கம்பகம் நம்ம பார்க்கறச்சே வந்து ஒரு இந்த கேரக்டர் இருப்பான், ஒரு இவன் அதாவது கஞ்சுக்கி பேசுவாள் அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாருதத்தன் அண்ட் அந்த விதூஷகன் அந்த மாதிரி சம் மேல் கேரக்டர்ஸ் சேர்ந்து இருக்கும் சம்ஸ்கிருதம் பேசுறது. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் வனதேவதாவும் சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறா, தாபசியும் சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டு, இட்ஸ் அ குட் பாயிண்ட் தட் ஷீ மென்ஷன். ஸோ அதில் வரைச்சே பிரத்யூகங்களை பற்றி சொல்கிறா, அத்தியன பிரத்யூகங்களை பற்றி. அதில் முதல்ல அந்த குழந்தைகள் வந்து சூட்டிக்கையாக சட்டுன்னு பிடிச்சிக்கிறது நம்மளால் அந்த ஸ்பீடில் பண்ண முடியலன்னுட்டு ஆத்திரேயி சொல்கிறா. இன்னொரு பிரத்யூகம் என்னன்னா அவருக்கு சப்த பிரம்மத்தினுடைய ஆவிஷ்காரம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி, சஹா விவர்த்தம் இதிகாசம், சப்த பிரம்மணா தாதிருஷம் விவர்த்தம் இதிகாசம் ராமாயணம் பிரணினாய அப்படின்னு சொல்லி முடித்தார். வனதேவதா ஹந்த தர்ஹி மண்டிதா சம்சாரா, அலங்காரம் அடையப்பட்டதாக இருக்கு இந்த சம்சாரம்ங்கிறது, அலங்கிருத்தகான்னு அர்த்தம், மண்டிதா சம்சாரஹா. ஏன்னா இப்பேர் வேதத்தை தாண்டி உனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு இதிகாசம்னு வர்றச்சு என்னன்னா, எத்வேதாத் பிரபு சம்ஹிதாத், அந்த வேதத்தை நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு பிரபுவனுடைய ஆர்டர் மாதிரி இருக்கும். வெரஸ் புராணம்ங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காவியம்னு வரைச்சே காந்தா சம்மிததையா உபதேசம் வச்சு, அது ஒரு பெண் எப்படி ஆசையாக நமக்கு வந்து நம்மளை வந்து நல்ல வழிக்கு கொண்டு போகலோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரம்யமான ஒரு ஃபார்ம் அது. ஆகையினால ராமாயணம்னு ஃபஸ்ட்டு ஆதி காவியம்னு வர்றச்சே இந்த சம்சாரத்துக்கே ஒரு பெரிய அலங்கார மாதிரி இருக்குங்கிறா இல்லையா. அதனால்தான் ஆம்னாயாத்து அந்யஹான்னு விட்டு போட்டா இல்லையா, சித்திரம் ஆம்னாயாத்து அந்யஹா நூத்தன சந்தசாம் அவதாரஹான்னு சொன்னது. அந்த ஆம்னாயாத்து அந்யஹான்னு சொல்றதுனுடைய விசேஷமே அதுதான். ஏன்னா வேதம்ங்கிறது பிரபுவை போல ஆர்டர் பண்றது, இதை செய் சத்தியம் வத தர்மம் சரன்னு ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வேற காவியம் நமக்கு ஒரு ஒரு சரசமான பாதையில் ஐஷன் போகக்கூடியது. அதனால வந்து இந்த சம்சாரத்துக்கே ஒரு பெரிய அலங்காரம் அது அப்படிங்கிறார். இந்த சம்சாரம்ங்கிறது ஜெகத்து. தஸ்மாத் அதனால படிப்புக்கு ஒரு பெரிய பிரத்யூகம் இருக்குன்னு அதனால தான் சொன்னேன். தஸ்மாத் அந்த காரணத்தினால யூஜ்யதே ஏவ, ரைட்டு தான் நீ சொல்றதுங்கிறா. ஆத்ரேயி அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு வழி எனக்கு காமி, ஏன்னா அதுக்கு தானே வந்திருக்கா இங்க படிக்கிறதுக்கு. பஞ்சவட்டியும் அனுப்பிரவிஷ்ய பஞ்சவட்டிய நுழைஞ்சு கோதாவரி தீரேன கம்யதாம், கோதாவரியினுடைய நதிக்கர வழியா நீ போ. தபோவனம் அப்பியேஷா பஞ்சவட்டி அப்பி சரிதியம் கோதாவரி அப்பியங்கிரி பிரசிரவணா ஞாபகம் வருது, எல்லாரையும் அவ மென்ஷன் பண்ணி சொல்றா, இதுதான் அந்த தபோவனமா, இதுதான் பஞ்சவட்டியா, இதுதான் கோதாவரியா, இதுதான் அந்த பிரசிரவணமா, இதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அப்ப நீ தான் ஜனஸ்தான வனதேவதா வாசந்தியா போருமா. கரெக்டு தான், ஆமா நீ சொல்றது ரைட்டு. உடனே அவளுக்கு வந்து சீதையினுடைய ஒரு நினப்பு வந்துடுறது, ஹா வத்ச வத்சே ஜானகி அப்படிங்கிறா. இந்த மாதிரி பேச்சுகளை கேட்டதுனால நீ வெறும் பேர் மாத்திரம், இது வரைக்கும் உன்னுடைய பேர் மாத்திரம் தான் எனக்கு வந்து காதல பட்டு இருந்தது, அப்படி இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு நேரடியா உன்னை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு இது வந்திருக்கு. பிரத்யக்ஷ திருஷ்டாமிவ நகா கரோதி, உத்பிரேக்ஷா அலங்காரமங்க, நேர உருவெடுத்து வந்து அப்படியே பிரத்யட்சமா நான் உன்னை பாக்குற மாதிரி இருக்கு. எப்படி ச ஏஷகா வல்லப பந்து வர்க்கா, ஏ தே உன்னுடைய வல்லப பந்து வர்க்கா, பிரியமான பந்துக்கள்லாம் இருக்காளே அவளுடைய கூட்டம், பிராசங்கிகீனாம் கதானாம் விஷயகா சஹா ஏஷகா, அந்த சஹா பந்து வர்க்கா வல்லப பந்து வர்க்கா பிராசங்கிகீனாம் கதானாம் விஷயகா, இல்லைன்னா அது அப்படி எடுத்துக்கணும், அந்த பிராசங்கிகீனாம் பிரசங்கத்துல பேசக்கூடிய கதைகளினுடைய விஷயமாக இருந்த அந்த பந்து வர்க்கம் இருந்ததே அது, தோ எங் கண் முன்னாடி புரோதிருஷ்யமானம் அஸ்தி ஏஷகா பந்து வர்க்கா.
இல்லையா? முன்னாடி இவ இங்க இல்ல, வால்மீகியினுடைய ஆசிரமத்துல இருந்திருக்கா, முன்னாடி சீதையோட பழக்கம் இருந்திருக்குமா? அங்க பழக்கம் இல்ல, பட் அவளுக்கு அந்த கதைகள்லாம் கேட்டு கேட்டு, அந்த கதைகள்ல வந்து பாத்திர விஷயமா இருக்கக்கூடியவா வாசந்தி பஞ்சவட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், சீதையினுடைய கதையை கற்கரிச்சே இல்லையா, அந்த பிராசங்கிகீனாம் கதானாம் பிரசங்கத்துல பேசக்கூடிய கதைகளினுடைய விஷய பூதமாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அவ யாரெல்லாம்னா, ஏஷகா பிரிய வல்லப பந்துவர்கா, எங்கண் முன்னாடி இங்க நின்னு இருக்கா அந்த கதையில கேட்டவா எல்லாரும் இல்லையா. இப்போ துவாம் நாம சேஷாமபி துவாம், ஒரு பேர் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒன்ன, பிரத்யக்ஷ திருஷ்டாமிவ நகா திருஷ்யமானா திருஷ்யமானஹா கரோதி, அந்த விஷயஹா நமக்கு வந்து பார்க்கப்படுகின்றதாக ஆயிடுறது இல்லையா. பிரத்யக்ஷ திருஷ்டாமிவ நகா கரோதி, எங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறது. அப்போ ஏஷஹா தே வல்லப பந்துவர்கா திருஷ்யமானஹா சன்னு துவாம் நாமசேஷாம் துவாம் பிரத்யக்ஷ திருஷ்டாமிவ நகா கரோதி, புரியுறதா? அந்த திருஷ்யமானஹாவ எங்க சேர்த்துக்கணும், அந்த முன்னாடி இதோட பந்துவர்கா திருஷ்யமானஹா சன்னு பார்க்கப்பட்டதாக இருந்த அந்த பந்துவர்க்கம், இருக்கின்ற இந்த பந்துவர்க்கம் உன்னை பிரத்யக்ஷமாக எனக்கு காண்பித்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ச ஏஷதே வல்லப பந்துவர்கா பிராசங்கிகீனாம் விஷய கதானாம் துவாம் நாமசேஷாம் திருஷ்யமானஹா, அந்த திருஷ்யமானஹா முன்னாடி சேர்த்துன்றணும், பிரத்யக்ஷ திருஷ்டாமிவ நஹா கரோதி. யார் வந்து காலம் ஆயிட்டாளோ அவளுடைய பேர் மாத்திரம் மிஞ்சி இருக்கு அப்படின்னா நாமசேஷம்னு சொல்லுவோம் அத. அதுக்காக இவ பயந்துண்டு மனசுக்குள்ள என்னது கதம் நாமசேஷம்னு சொல்றாளே என்ன ஆயிடுதுன்னு கேட்போமேனுட்டு பிரகாஷம் சர்வஸ்ராவியம் எல்லாரும் கேக்குற மாதிரி, கிம் அத்தியாகிதம் சீதா தேவியாக, சீதைக்கு என்ன ஆயிடுத்து? அத்தியாகிதம் மாத்திரம் இல்ல, அவளுக்கு தப்பு நடந்துருத்துன்னு மாத்திரம் இல்ல, அபவாதம் வேற கூடி இருக்கு, அவளுக்கு ஒரு அவதூறு ஏற்பட்டுடுத்து என்னன்னா அப்படின்னு காதுல அது என்னன்னு சொல்றா. ஏவம் ஏவம் இவ்வாறு தாருணஹா தெய்வ நிர்காதா, ரொம்பவும் ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்னது தெய்வத்தினுடைய நிர்காதகா வஜ்ரம் போல இருக்கக்கூடிய ஒரு பிரகாரம். காதகானா ஹனு தாத்துலேருந்து வருது உனக்கு, அடிக்கிறதுன்னு அர்த்தம் பிரகரஹா. ஸோ அந்த தெய்வத்தினுடைய அடி இருக்கு பாரு, ஃபேட்டினுடைய ஒரு இது அடி, அது வந்து ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இது மூர்ச்சதி, ஸோ இந்த மூர்ச்சை அடையறா, அதுக்கப்புறம் சமாஸ்வசிஹி, நீ ஆஸ்வாசப்படுத்திக்கோ தேத்திக்கோ ஒன்ன, இந்த மாதிரி நீ டோன்ட் ஃபால் இன் டு அ ஃபிட் ஆஃப் இமோஷன்ங்கிற. ஹா பிரிய சகி ஹா மகாபாகே ஈதிருஷஸ்தே நிர்மாண பாகா ஹா ராமபத்ர அதுவா அலம் துவயா ஆர்வியே ஆத்ரேயி கத தஸ்மாத் அரண்யாத் பரித்தியஜ்ய நிவிருத்தே லக்ஷ்மணே சீதா தேவியாஹ உண்டான பாகதேயம் இப்படியா முடியணும்னு கேக்குறா. நிர்மாண பாகா உற்பத்தி, அதாவது உன்னுடைய தலைவிதி இப்படியா இருக்கணும், இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறது ஒரு நிர்மாண பாகாங்கிறச்சு. ஹா ராமபத்ர ராமனே சிச அலம் துவயா அப்படிங்கிற, உன்ன பத்தி என்ன இப்ப பேச்சு, வேஸ்ட், உன்னை பத்தி பேசுறது, நீ மத்த காரியத்தை சொல்லு, எனக்கு சீதைக்கு என்ன ஆயிடுதுங்கிறத சொல்லு. ஏன்னா அவதானே வந்து ஒரு இதுவா அன்ஃபேரா அவளை கொண்டு போய் விட்டாளோ இல்லையோ, அதனால அவளை பத்தி தான் பேசணும், அந்த ராமனை பத்தி என்ன பேச வேண்டி கிடக்கு. அதவா அலம் துவயா ஆரிய ஆத்ரேயி தஸ்மாத் அரண்யாது பரித்தியஜ, அந்த அந்த அரண்யத்துல விட்டுட்டும் அந்த அரண்யத்திலிருந்து நிவிருத்தே பரித்திய தஸ்மாத் அரண்யாது நிவிருத்தே லக்ஷ்மணே, பரித்தியஜ்ய சீதையை விட்டுட்டு தஸ்மாத் அரண்யாத்து அந்த காட்டிலிருந்து நிவிருத்திய லக்ஷ்மணே திரும்பி வந்த லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் திரும்பி வந்த பிறகு சீதா தேவியாக கிம் விருத்தம், அவளுக்கு என்ன நடந்தது, காச்சிதஸ்தி பிரவருத்தி, பிரவருத்தி வார்த்தாக நியூஸ் ஏதாவது இருக்கா அவளை பத்தி அப்படிங்கிறார். நகி நகி ஒரு நியூஸும் இல்ல. ஹா கஷ்ட ரகு கதம்பகேஷு
அருந்ததி வசிஷ்டாதிஷ்டிதேஷு. அப்ப ரகு கதம்பகேஷுங்கிறச்சே ரகு குலத்தினுடைய வம்சமானது அப்படிங்கிறது. அந்த கதம்பகம்னா கதம்ப புஷ்பத்தினுடைய சமூகம்னு அர்த்தம். அந்த புஷ்பவாச்சி அதாவது அந்த பதத்தை சொல்றச்சே நமக்கு வந்து சிரேஷ்டத்துவம்னு அர்த்தம் குறிக்கிறது. ரகு குலத்தினுடைய சிரேஷ்டர்கள் ஆன ரகுகுலத்தின் சிரேஷ்ட புருஷர்களான அருந்ததி வசிஷ்டர் முதலியவர்கள் அதிஷ்டாதாவா இருக்கும் சமயத்துல அவளுடைய பொறுப்புல இந்த மாதிரி நடந்ததான்னு கேக்குறேன். இல்ல ராமனை விடு, அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், சிறுபுள்ளத்தனமா பண்றான் காரியம், அது சரி. பட் இவாளுடைய பொறுப்புல என்ன இருந்தாமா அப்படி இருக்கிறச்சே எப்படி அவனால பண்ண முடிஞ்சது? அண்ட் ஜீவந்தீஷு பிரபுத்தாசு வயசான ராக்ஞீஷு அந்த மூன்று அம்மாக்களும் ஜீவந்தீஷு உயிரோடு இருக்கும் சமயத்தில் கதமிதம் ஜாதம், இது எப்படி நடந்தது? அதாவது சீதையை வெளில போக சொன்னதுங்கிறது எப்படி நடந்ததுன்னு கேட்குறேன். குருஜனஹ தாசீத் சம்பிரதி து பரிசமாப்தம் தத்வாதச வார்ஷிகம் சத்ரம் ரிஷ்யசிருங்கேன ச சம்பூஜ்ய விசர்ஜிதா குரவஹ ततः भगवती अरुंधति नाहं मधु विरह विरहिता अयोध्यां गमिष्यामि इत्याह तदेव राम मातृभिः अनुमोदितं तदनुरोध अनुरोधात् भगवतः वसिष्ठस्य अयं परिशुद्धा वाचः वाल्मीकि तपोवनं गत्वा तत्र वत्स्याम इति. ரிஷிசுங்க ஆசிரமத்தில் குருஜனகா ததா ஆசீத்து, அந்த சமயத்தில் ரிஷிசுங்கருடைய ஆசிரமத்தில் இருந்தா. இப்போ அந்த துவாதச வார்ஷிகம் சத்திரம் பரிசமாப்தம், 12 வருஷ கால யாகம் முடிஞ்சுது, ரிஷிசுங்கர்னால பூஜிக்கப்பட்டு சம்பூஜ்ய குரவகா விசர்ஜிதாக பெரியோர்கள் எல்லாம் விடை கொடுக்கப்பட்டார்கள். அங்கேருந்து திரும்பி வந்து பகவதி அருந்ததி என்ன சொன்னான்னா, வது விரகிதாம் அயோத்தியாம் நாகம் கமிஷ்யாமி, சீதை இல்லாத ஒரு அயோத்தியக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து ராம மாத்ருபிகி அனுமோதிதம் ரைட்டுன்னு சொல்லி அவளும் ஒத்துண்டாது இல்ல. தது அனுரோதாது, அந்த காரணத்தினால பகவதா வசிஷ்டஸ்ய வசிஷ்டர்னுடைய பரிசுத்தா வாச்சகா, பரிசுத்தமான ஒரு வாக்கு, அதாவது ஒரு ஒரு எந்த வார்த்தைகள்னால யாருக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பாவனத்துவம் ஏற்படுமோ, ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் வேணுமோ இல்லையோ, எல்லாரும் குழப்பத்தில் இருக்கிறச்சு. ரிஷி சிருங்கரோ நீ கிளம்புன்னு சொல்லியாச்சு, அனுப்பிச்சாச்சு, இங்கே அயோத்தியிலையும் சீதை இல்லை, அங்கேயும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அனுப்பிச்ச இடத்துக்கு திருப்பியும் போக முடியாது பொண்ணாத்துக்கு இல்லையா, என்ன பண்றது இப்போ அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறச்சு. சடார்னு வந்து வசிஷ்டர் வந்து சரி வால்மீகி ஆசிரமத்துக்கு போங்கோன்னு வந்து ஒரு கிளியரா அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். அதனாலதான் பரிசுத்தா வாச்சகாங்கிறார் இங்க இடத்துல, ஒரு டெசிஷன் மேக்கிங் வேர்ட்ஸ் அங்க இல்லையா. ஸோ வால்மீகி தபோவனம் கத்வா தத்ர வத்ஸ்யாமஹா இதி. அப்போ வசிஷ்டர் சொன்னார் நேர வால்மீகினுடைய ஆசிரமத்துல போய் நம்ம தங்கிடலாம் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். சரியா? இப்போ வசந்தி சரி வள்ளா ரைட்டு, அப்ப அந்த ராஜா என்ன பண்றான் அப்படின்னுட்டு சொல்றத விட்டுட்டு சர் ராஜா கிம் ஆச்சார சம்பிரதினா, அந்த ராஜா என்ன ஆச்சாரம் பண்றான் இப்ப, என்ன நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறா. அஸ்வமேத யாகம் ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிறார். சகதர்மச்சாரிணி வேணும், அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டானான்னு கேக்குற. இது கைகேயி சொல்லுவோம் ராமாயணத்துல, பரதன் திரும்பி அவன் மாமாத்துல இருந்து திரும்பி வந்து கேட்ட உடனே, நீ என்னத்துக்காக ராமனை அனுப்பிச்ச, அவன் என்ன பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டானா இல்ல இன்னொருத்தையதான் கல்யாணம் பண்ணிட்டானான்னு கேப்பா. கைகேயி சர்டிபிகேட் கொடுப்போ, நஹிராம என்ன நஹிராம பரதாரானு ஈக்ஷதே அப்படின்னுட்டு கைகேயி சொல்லுவோம் அந்த இடத்துல. நஹிராம பரதாரானு கதாபி ந ஈக்ஷதேவோ ஏதோ அந்த மாதிரி வரும், எனக்கு கரெக்டா கொட்டேஷன் ஞாபகம் இல்லை. பட் ராமன் இன்னொரு பொண்ணை பாக்குறதா, என்ன பேசுறேன்னுட்டு கைகேயி சர்டிபிகேட் கொடுப்போம். இப்போ ஒரு க்ஷணம் அவனோ இல்ல ஆமான்னுட்டு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ, பொய்ய அப்படி வந்து ஒருத்தராவது அக்செப்ட் பண்ணல. அவனை வெளியில அனுப்பிச்ச அந்த அம்மா கூட அவனுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தா அவன் இன்னொருத்தைய பார்க்க மாட்டான்னுட்டும், அதனால சாந்தம் பாப்பம்ங்கிறாங்க. நகி நகி சீச்சி, அது என்ன ஒரு அவதூறு அது.
ஸ்வப்னேபி பராவது கதாம், நினைக்க மாட்டான் ராமன் இல்லையா. அப்ப யாரு யஜ்யத்துல வந்து கூட உட்கார்ந்துக்கிறவ அப்படின்னா ஹிரண்மயி, ஹிரண்யமயி, ஹிரண்யமயி கனகமயமான சீதா பிரதிகிருதி, சீதையினுடைய ஒரு மூர்த்தியை வச்சுட்டு பண்றா. அந்த போஹோ, இத கேட்ட உடனே அவளுக்கு வந்து அவனுடைய ஒரு ஹிருதயத்தினுடைய ஆழம் புரியுறது இல்லையா. ஏன்னா இத்தனை நேரம் சராஜா கிம் ஆச்சாரஹான்னு கேட்டா இல்ல, அப்படி கேட்கிற உடனே வந்து அவன் ரொம்ப கடோரமானவன் சொன்னது போக, இல்ல சீதையினுடைய பிரதிகிருத்திய வச்சுட்டு அவன் யாகம் பண்றான், ஏன்னா அவன் மனசுல சீதையை தவிர வேற யாரும் கிடையாதுங்கிறச்சு. அப்போ இன்னும் ரொம்பவும் ஒரு மிருதுவான ஒரு மனசு அவனுக்கு இருக்கு இல்லையாங்கிற அந்த அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கிறான். ஆகையினால அடுத்த ஸ்லோகம் அது, வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபி லோகோத்தராணாம் சேதாம்சி. வஜ்ராதபி கடோராணி, வஜ்ரத்தை விட ரொம்பவும் கடோரமாக இருக்கக்கூடியது. வஜ்ரம் கர்ச்சே குலிஷம், இது இந்திரனுடைய வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை விட கடோரமாக இருக்கக்கூடியது. மிருதூனி குசுமாதபி, புஷ்பத்தை விட இன்னமும் மிருதுவாக இருக்கக்கூடியது. ரைட், ஸோ வஜ்ராதபி கடோராணிங்கிறச்சே அந்த சீதையை பரித்தியாகம் பண்ணது, மிருதூனி குசுமாதபிங்கிறச்சே பிரதிகிருத்தியை வச்சுட்டு அவன் கஷ்டப்பட பின்னாடி வர்றச்சே இன்னமும் கஷ்டப்படுவான். எப்படி சீதை இல்லாத அவன் தவிக்கிறாங்கிறத பார்க்கறச்சே அவனுடைய அந்த இது தெரியும். மிருதூனி குசுமாதபி லோகோத்தராணாம் உலகத்தை உலகத்திலேயே உத்தர அப்படின்னு சொல்லி ஒசத்தியாக இருக்கக்கூடிய ஜனங்களை அவளுடைய சேதாம்சி மனதானது மனதுகளை கஹ விஜ்ஞாத்தும் அருகதி, யாருக்கு அருகதை இருக்கு அதை பத்தி தெரிஞ்சு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சு நின்றுண்டு இன்னைக்கு வி கேன் ஸ்டாண்ட் ஆன் ஜட்மெண்ட் அண்ட் சே வெதர் என்ன ராமன் வந்து பண்ணது தப்பா ரைட்டான்னு. இல்லை ப்ரொஃபஸர் எப்பவுமே சொல்லுவார், வாலியை கொன்னது வந்து ரைட்டா தப்பான்னு இன்னைக்கு பட்டிமன்றம் போட்டு 10 பேர் விசாரிக்கிறா, அன்னைக்கே வாலி வந்து நீ பண்ணது சரின்னு சொல்லிட்டு போயாச்சு இல்லையா. நம்ம விசாரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, வி ஆர் நோபடி டு ஸ்டாண்ட் இன் ஜட்மெண்ட் ஆஃப் தெம். ஏன்னா அவளுடைய மனசுங்கிறது உலகத்து உலகத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை விட இன்னும் வசதியானது. என்ன ஒரு டைகாட்டமி இன் தேர் மைண்டு, கடோரமாகவும் இருக்கு மிருதுவாகவும் இருக்கு, அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அருகதை கிடையாதுன்னா கோனு விஜ்ஞாத மருகதி. அதை புரியறதுக்கே நமக்கு வந்து 1000 ஜென்மங்கள் ஆகும். இன்னைக்கு உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கோம், ராமன் வந்து சீதையை விடணுமா கூடாதான்னு. இல்ல தர்மா கூத்தத்துல சொல்லுவார், ஒரு ஒரு ராஜாவா அவன் பண்ணது ரைட்டு, என்ன அவன் சாதாரண மனுஷன் இல்ல, சாதாரண மனுஷனா இருந்து ஒரு வீட்டுல அவன் தனியா இருந்தான்னு, இஃப் ஹி வாஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் ஃபேமிலி தென் வாட் ஹி டிட் வாஸ் ராங். ஹி ஷுட் ஹவ் ஸ்டுட் இன் சப்போர்ட், ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ். அங்க ஒரு ராஜாவா இருக்கிறச்சு அவன் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதான் நம்ம வந்து ஃபேரா அன்ஃபேரான்னு இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது நம்ம இல்லையா. வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபி லோகோத்தராணாம் சேதாம்சி கோனு விஜ்ஞாத்தும் அருகதி. ஆத்ரி சிருஷ்டஸ்ய வாமதேவாபிமந்திரிதஹ மேத்யஹ அஸ்வஹ உபகல்பிதாஸ்ச யதாசாஸ்திரம் தஸ்ய ரக்ஷிதாரஹ தேஷாம் அதிஷ்டாதா ச லக்ஷ்மணாத்மஜஹ சந்திரகேதுஹ அவாப்த திவ்யாஸ்திர சம்பிரதாயஹ வாமதேவர்னால அபிமந்திரிதா மந்திரபூர்வகமாக இருக்கக்கூடிய அந்த அஸ்வம் மேத்யா அஸ்வஹா யாகத்து சம்பந்தமான அஸ்வமானது விசிருஷ்டா விமுக்தா அது வந்து விடப்பட்டது. அதுக்கப்புறம் யதாசாஸ்திரம் தஸ்ய ரக்ஷிதாரஹா அந்த குதிரைக்கு உண்டான ரக்ஷக்கு உண்டான ரக்ஷகர்கள் எல்லாருமே அதிஷ்டிதாக அதுக்கு அதிநாயகர்களாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அவாப்த திவ்யாஸ்திர சம்பிரதாயா குரு பரம்பரையா என்ன ஒரு சம்பிரதாயமான என்ன திவ்யமான அஸ்திரங்கள்லாம் இருக்குமோ, ஐ திங்க் அவனுக்கும் ஜிரும்பகாஸ்திரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த சம்பிரதாய பூர்வகமாக திவ்யாஸ்திரங்களை அடைந்த சந்திரகேது யாரு, லக்ஷ்மண ஆத்மஜகா சந்திரகேது, லக்ஷ்மணனுடைய பிள்ளையான சந்திரகேது, சதுரங்க சாதன அன்விதா ரத கஜ துரக பதாதி, இப்படிப்பட்ட 4 விதமான சேனா சாதனங்கள் கூட
அந்த சேனைகளுடன் கூட அன்பிதா சேர்ந்தவனாக அந்த சந்திரகேதுகு அனுப்பிரகிதா அனுப்பப்பட்டான் பிரேஷிதா இத்தர்த்தம். குமாரலக்ஷ்மணஸ்யாபி அவன் தனியா பார்த்தது போக இன்னைக்கு அவனுக்கு குழந்தையா அப்படின்னு வயசான பாட்டிகள்லாம் கேட்பா. ஒன்ன நான் சின்னதா பார்த்தது உனக்கு பொண்ணா அப்படின்னு பேசுவான் நம்ம பாட்டுல இந்த பாட்டிகள்லாம் அந்த மாதிரி இருக்கு. இவ பேசுறது கேட்டா இல்ல குமார லக்ஷ்மணஸ்யாபி புத்திரா அப்படின்னு குழந்தை லக்ஷ்மணனோட குழந்தையா அந்த மாதர் ஜீவாமி. சரி ஏதோ அந்த சீதையை தான் பூர்ண கர்ப்பிணியும் அமுச்சுட்டா எங்க அந்த குழந்தைன்னு தெரியல. இவனுடைய குழந்தையாவது தெரியறதே நமக்கு தெரிஞ்சு அவனும் இருக்கானே ஜீவாமி சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறா. அத்தாந்தரே பிராமணேன மிருதம் புத்திரம் உச்சிப்பிய ராஜத்வாரே சோரஸ்தாடம் அப்ரமண்யம் உத்கோஷிதம் ததஹ ராஜா அபச்சாரம் அபச்சாரம் அந்தரேன பிரஜாசு அகால மிருத்யு சஞ்சரதி ஆத்மதோஷம் நிரூபயதி கருணாமயே நாமபத்ரே சஹசைவ அசரீரிணி வாக் அத்திராந்தரே இதுக்கு நடுவில் என்னாச்சு ஒரு பிராமணன் பிராமணேன மிருதம் புத்திரம் உக்ஷிப்ய ராஜத்வாரே அந்த ராஜா மாளிகையில வந்து ஒரு பிராமணன் தன்னுடைய குழந்தை செத்து போயிட்டான்னு அந்த குழந்தைய வந்து ஐஷன் வந்து அந்த உக்ஷிப்ய கீழே போட்டு வாசல்ல மாளிகையினுடைய வாசல்ல சோரஸ்தாடம் மார தட்டிண்டு மார அடிச்சுண்டு அப்ரமண்யம் உத்கோஷிதம் பிராமணர்களுக்கெல்லாம் ஒரு தப்பு காரியம் நடந்துருத்து பிராமணனுக்கு மேல ஒரு பெரிய சங்கடம் அப்படிங்கிறது தான் அப்ரமண்யம்னு அர்த்தம் இல்லையா. பிராமணர்களுக்கு ஒரு தப்பு நடந்துருத்துன்னு சொல்லிட்டு உத்கோஷிதம் அவன் கோஷணை பண்ணிட்டு வந்தான் ஒரு பிராமணன். அப்பொழுது ததஹா பிறகு ராமபத்ரன் என்ன பண்ணா ராமன் என்ன பண்ணான்னா ராஜா அபச்சார மந்தரேன பிரஜாசு அகால மிருத்யு ந சஞ்சரதி ராஜா ஒரு தப்பு செய்யலைன்னா பிரஜைகளுக்கு நடுவுல உனக்கு இந்த மாதிரி ஒரு அகால மிருத்யு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை சாகக்கூடாது அப்பா உயிரோட இருக்கிறச்சே குழந்தை செத்து போகிறதுங்கிறது அதுவும் த்ரேதா யுகத்துல அது வந்து பிரசித்தியே கிடையாது உனக்கு. அதுக்கப்புறம் வேணா நிறைய இருக்கு திருதராஷ்டன் இருக்க கௌரவா 100 பேரும் போனான் துவாபர யுகத்துல மாறிடுத்து இல்லையா. ஸோ அதனால இங்க அந்த த்ரேதா யுகத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவமே கிடையாது. அந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த மாதிரி ஒரு அகால மிருத்யு பிரஜைகளுக்கு நடுவுல ஏற்படுறதுன்னா அதுக்கு காரணம் ராஜா அபச்சாரம் வினா ந பவேத் ராஜா ஒரு தப்பு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆத்மதோஷம் நிரூபயதி சதி தனக்கு ஒரு தன்னிடத்தில் ஒரு தோஷத்தை சுட்டி காண்பித்து கொண்டு கருணாமையே ராமபத்ரே கருணையுடன் கூடின அந்த ராமபத்ரன் அப்படி தன்னிடத்தில் தோஷத்தை சுட்டி காட்டும் சமயத்தில் சகசைவ உடனே அசரீரிணி சரீரம் இல்லாத ஒரு வாக்கானது அது தெய்வ வாக்கு உதச்சரத்து எழும்பித்து சம்பூகோ நாம விஷலஹ பிருத்திவ்யாம் தப்யதே நபஹ சீர்ஷச்சேத்யஹ சதே ராம தம் ஹத்வா ஜீவயத் த்விஜம். சம்புகோ நாம விருஷலக சம்புகன் என்று பிரசித்தமான ஒரு விருஷலக சொன்னேன் இல்லையா. நாமங்கிறது வந்து நாமவான் சில இடங்கள்ல இருக்கு பட் மோஸ்ட்லி வந்து பல இடங்கள்ல சொல்றது இதுல கூட வியாக்கியானம் பண்ணிருப்பாரு அபய தீட்சிதர் யதுர் நாம ஜக்ஞே அப்படிங்கறச்சு யதுர் நாம யதுரிதி பிரசித்தகான்னு போடுறார். சோ நாமங்கிற பதத்துக்கு வந்து பிரசித்தார்த்தகம் கில இல்லையா அல்லவா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி யதுர் நாம அப்படின்னு. சம்புகோ நாம சம்புகன்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய விருஷலக ஒரு சூத்ரன் 4வது வர்ணத்தை சேர்ந்தவன் பிருத்திவியாம் தபஹா தப்பியதே பிருத்திவியில தபஸை செய்கிறான் தப்பியதேன்னா அது வந்து இது இல்லை பாசிவ் வாய்ஸ் இல்ல தபஹா தப்பியதே தபஸை செய்கிறான் அவன் சக தே உன்னால் சீர்ஷச்சேத்யா உன்னால் வெட்டப்பட வேண்டியவனாக இருக்கிறான் நீ அவனை வெட்டணும் சீர்ஷ சேத்யஹா சேத்தும் யோக்யா சேத்யஹா. ஸோ தே சேத்யஹாங்கிறச்சு தே போக்யா உனக்கு அனுபவிக்க வேண்டிய வஸ்து அப்படிங்கிறச்சு உனக்கு அவன் கொல்லப்பெண்ட வேண்டிய ஒரு தலையை உடையவனாக இருக்கான் அவன். அப்படிப்பட்டவனை தம் ஹத்வா அந்த சம்புகனை கொன்னுட்டு ஜீவய த்விஜம் அந்த குழந்தைய நீ வந்து உயிர்ப்பிக்கணும் த்விஜம் பிராமணனை
உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறார். அதாவது பிராமணனை உயிர்ப்பிக்கணுங்கிறச்சு இந்த இடத்துல குழந்தைய தானே சொல்றாரு. ஆமா, செத்து போன அந்த குழந்தைய நீ வந்து உயிரோட பாத்துருவ அப்படிங்கிற. ஸோ சம்புகோ நாம விருஷலகா பிருத்திவியாம் தப்பியதே தபா சீர்ஷச்சேத்யசதே ராம தம் ஹத்வா ஜீவய த்விஜம். உபஸ்ருத்தியைவ ஆக்ருஷ்ட கிருபாண பாணிஹி புஷ்பகம் விமானம் ஆருஹ்ய சர்வாதிஷோ விதிஷ்ச சூத்ர தாபசான்வேஷனாய ஜகத்பதிஹி இது உபஸ்ருத்ய அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுட்டு ஆக்ருஷ்ட கிருபாண பாணிஹி உடனே வந்து தன்னுடைய கட்கத்தை வந்து இதுல இருந்து உருவி, ஏன்னா ராஜா அபச்சாரம்னு தெரிஞ்சுடுத்து, அப்போ என்ன வாட் இஸ் த ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன் இந்த அபச்சாரத்தை போக்குறதுக்கு அப்படின்னு இதுவரைக்கும் தெரியல. தெரிஞ்ச மாத்திரத்திலேயே தன்னுடைய கத்தியை உருவிட்டார். ஸோ ஆக்ருஷ்ட கிருபான பாணிகி, உருவின கத்தியை கையில் வைத்து கொண்டவரான ராமன் என்ன பண்ணார், புஷ்பக விமானம் ஆரோக்கிய, புஷ்பக விமானத்துக்கு மேலே ஏறி திசா மத்தியம்னு அர்த்தம், எட்டு திக்கு இல்லை நான்கு திக்குகள், விதிஷகான நடுவில் இருக்கக்கூடிய நாலு திக்குன்னு அர்த்தம் சொல்றார். ச திசா சஞ்சரித்தும் ஆரப்தவான், ச ஜகத்பதிஹி சூத்ர தாபச அன்வேஷனாய, அந்த தாபசனை அன்வேஷனாய தேடுவதற்காக ஜகத்பதிஹி இந்த உலகத்துக்கெல்லாம் பத்தியான ராமன் திசா சஞ்சரித்தும் ஆரப்தவான், எல்லா சர்வாதிஷா எல்லா திக்குகளையும் சஞ்சரிப்பதற்கு ஆரம்பித்தார் இல்லையா. விமான புஷ்பக விமானத்தில் ஆரம்பிச்சு எல்லா திக்குகளையும் சஞ்சாரம் பண்றதுக்காக ஆரம்பிச்சார். அப்படின்னா அஷ்ட திக்குகளும் உண்டு. விதிஷகாங்கிறச்சு இந்த அஷ்ட திக்குகளை தாண்டி இருக்க, ஆர் பத்து திக்கை தாண்டி இருக்கக்கூடிய நடு பிரதேசத்துலையும் தேடினார்னு அர்த்தம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த டேர்ம். எனிவே சசூத்ர சாபச அன்வேஷனாய ஜெகத்பதி சஞ்சரத்தும் ஆரப்தவான். சந்தி சம்பூகோ நாம தூமகா சூத்ரோ அஸ்மின்னேவ ஜனஸ்தானே உபஸ்சரதி ததபி நாம ராமபத்ரா புனரபீதம் வனம் அனுப்புயாது. சம்புகோ நாம தூமபகா, தூமம் பிபதி, இது சுருட்டு பிடிக்கிறான்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூத்ரன் அஸ்மின்னேவ ஜனஸ்தானே தபஸ்சரதி, இந்த ஜனஸ்தானத்துல தான் அவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னா ததபி நாம. ஸோ அப்போ ராமபத்ரன் திருப்பியும் இந்த காட்டை வந்து அலங்காரம் பண்ண போறானா அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம். அவாளுக்கு அவாளோட சந்தோஷம் தானே முக்கியம். இன்னும் எவனோ ஒருத்தன் தபஸ் பண்றான், யுத்தம் நடக்க போறது, அதெல்லாம் கண்டுக்கல, நான் ராமனை திருப்பியும் பார்க்க போறேனாங்கிறது தான் பாயிண்ட் அவளுக்கு. இல்ல அவள் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பதிதான், எனக்கு பிடிச்சது நான் முதல்ல பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்துதான் எல்லாரும் பாத்துக்கிறான். சோ பத்ரே கம்யத்தை அதுனா, சரி நான் கிளம்புறேன்னுட்டும் ஆத்ரே கிளம்பிடுறா. அப்போ வாசந்தி வந்து இந்த சுத்த விஷ்கம்பகம் முடியறச்சே சமயத்தை வர்ணிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது அந்த அவகலிதம்னு டு தெர் இஸ் ஒன் இது, அதுல அவகலிதம்ங்கிறச்சே என்ன ஆகும்னா இட் இஸ் எ நேச்சுரல் டிரான்சிஷன் இன் டு வாட் வில் ஹேப்பன் லேட்டர், அப்படியும் இருக்கலாம். அப்படி இருக்கிறச்சே என்ன ஆகும்னா அது பிரஸ்தாவனால்தான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம், ரொம்ப ஸ்மூத்தா அடுத்த கேரக்டர் உள்ள நுழையிற மாதிரி ஆயிடும். இங்க அந்த மாதிரி இல்லாத உனக்கு ஒரு சமயத்தை வர்ணிச்சு முடிக்கிறார். வெரஸ் இப்ப வந்து கிம் ராமபத்ரஹா சம்புகோ நாம விருஷலஹா தப்பியதே, ராமபத்ரன் இங்க வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ ரெண்டு பேரும் கிளம்பினானா, அடுத்தது ராமபத்ரன் வரான், ராமன் அங்க வந்து நிக்கிறாங்கிற மாதிரி தெர் வில் பி எ ஸ்மூத் டிரான்சிஷன். வெரஸ் இந்த இடத்துல என்னன்னா ஒரு கடுமையான ஒரு ஒரு கிரீஷ்ம ருத்துவை வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமன் உள்ள வரப்போறார். ஓகே, ஸோ இங்கே ஐயே ஆத்ரேயி ஏவமஸ்து கட்டோரீபூதா திவசா, சரி நீனும் கிளம்பு, ஏன்னா கட்டோரீபூதா திவசா நம்ம கார்த்தாலேருந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம், மத்தியானம் ஆயிடுத்து, நல்ல வெயிலாகவும் இருக்கு இந்த கிரீஷ்ம சமயத்தில், அதனால நீனும் கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஸ்ரம்சித பந்தனைஹி ஸ்வகுசுமைஹி அர்ச்சந்தி கோதாவரி சாயா அபஸ்கிரமான அபஸ்கிரமான விஷ்கிர முக வியாக்ருஷ்ட கீடத்வஜஹ பூஜ க்ளாந்த கபோத குக்குட குலாஹ கூலே குலாயத்ருமா. ஸோ மெயின் சென்டென்ஸ் நமக்கு இதுல என்ன, குலாயத்ருமாஹ கூலே கோதாவரிம் ஸ்வகுசுமைஹி அர்ச்சந்தி,
குலாயத்ருமாக, குலாயம்னா நீடம், அதாவது பக்ஷிகள்லாம் வாசம் செய்வதற்காக பண்ணக்கூடிய கூடுக்கு குலாயம்னு பேர். அந்த கூட்டுகளை கொண்ட அந்த மரங்கள் த்ருமாக என்ன பண்ணுறது, கூலே அந்த கோதாவரி தீரத்தினுடைய தீரத்தில் கோதாவரியும் கோதாவரியை ஸ்வகுசுமைஹி அர்ச்சந்தி, தன்னுடைய புஷ்பங்களினால் அர்ச்சிக்கின்றன. இப்போ இந்த புஷ்பங்கள் எப்படி விழருது அப்படின்னா, தானே மரங்கள் தன்னுடைய புஷ்பங்கள்னால போடுறதுன்னா, ஒன்று யானைகள் வந்து அது மேலே நன்னா உராயறதுனால அது வந்து ஆட்டங்கண்டு இருக்கு, அந்த ஆட்டங்கண்டத்தினால சம்பாத்தி பிகி அப்படின்னா சம்பாத்தத்தை கொண்டதாக கொண்டிருக்கிறது, விழற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு புஷ்பங்கள். அதாவது யானை வந்து அசைச்ச உடனே, ஒராஞ்ச உடனேயே அது டவால்னு விழுந்துடல அந்த புஷ்பம், அது வந்து அப்படி விழறா மாதிரி இருக்கு, ஆட்டங்கன்று இருக்கு அந்த புஷ்பங்களுக்கு. இந்த வெயில் கிளம்பின உடனே, அந்த வெயில்ல வாடின உடனே அதனுடைய ஜாயிண்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா முறிஞ்சுடுறது, ஆகையினால புஷ்பங்கள் கீழே விழருது. எவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. முதல்ல கண்டூல த்வீப, கண்டூல கண்டூ இருக்கு, அதுக்கு கண்டூங்கிறச்சி அரிப்பு, அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேஷன் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய த்வீப யானைகள், அந்த யானைகளினுடைய கண்ட பிண்ட கண்ட பிரதேசம், அந்த பிரதேசத்தினுடைய கஷண உராய்தலினால் உத்கம்பேன அசைகின்ற காரணத்தினால் என்னாரது, சம்பாத்தி பிகி, சம்பாத்தா வீழ்ச்சி, வீழ்ச்சியை கொண்டதாக இருக்குங்கிறது, இட் மைட் ஃபால் எனி டைம், அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அந்த புஷ்பங்கள் மேலும் என்ன ஆயிடுதுன்னா, கர்ம சிரம்சித பந்தனைஹி, கர்ம ஏராளமான ஷூட்டு, அந்த வெயில், வெயிலினால சிரம்சித வெலவெலத்து போய் இருக்கக்கூடிய பந்தனம், அதனுடைய ஒட்டுதல், அந்த ஜாயிண்ட்ஸ், அதனுடைய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சிதிலமா ஆனத்தினால அந்த அப்பேற்பட்ட ஸ்வகுசுமைஹி தன்னுடைய புஷ்பங்களினாலேயே கோதாவரியும் அர்ச்சந்தி. எது அர்ச்சிக்கின்றன, குலாயத்ருமாக அர்ச்சந்தி. அந்த குலாயத்ருமாக மேலும் எப்படி இருக்கு, ஒன்னு சாயா அபஸ்கிரமான விஷ்கிர முக வியாகிருஷ்ட கீட துவச்சக, அதனுடைய இது இருக்கு, வல்கலம் இருக்கோ இல்லையோ துவக்கு, அந்த துவக்குகளுக்குள்ளெல்லாம் தெர்மைட்ஸ் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, அந்த பூச்சி எல்லாத்தையும் வந்து பறவைகள் தன்னுடைய வாயினால பிடுங்கி எடுக்கிறது வெள்ள. ஸோ விஷ்கிர, விஷ்கிரங்கிறது பறவை, விகிரந்தி இது விஷ்கிராகா, எல்லா இடத்துலையும் அந்த பீஜங்கள் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறதுனால விஷ்கிரங்கிறது பக்ஷி. பக்ஷிகளினுடைய முக வாயினால் வியாகிருஷ்ட இழுக்கப்பட்ட கீட பூச்சிகளை உடைய துவச்சகா தோள்களை கொண்ட குலாய துருமாக. இப்போ இந்த பக்ஷி எல்லாம் ஏன் வந்து காலங்காலத்துல அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு வெளியில சுத்தாத, பக்ஷிகளினுடைய நார்மல் என்னன்னா டான்லயே விடியற் காலையிலேயே வெள்ள கிளம்பிடும், வெள்ள சுத்தறதுக்கு காட்டுல விடியற் காலையில சுத்திட்டு வெயில் ஜாஸ்தி ஆக ஆக திரும்பி வந்து தன்னுடைய நீடத்துல உட்காந்துட்டு சாயந்தர வேளையில திருப்பியும் அது ஒரு சுத்தி சுத்திட்டு அஸ்தமன வேளையில திருப்பியும் வந்து உட்காந்துரும். எதுக்காகன்னா நிழலுக்காக வந்து அந்த மரத்துல உட்காரும். அப்போ சாயா அபஸ்கிரமான, சாயையை தேடி, சாயையில் வந்து நிழலில் தேடுகின்றவைகளான, அபஸ்கிரமான எல்லா இடத்துலையும் சாப்பாட்டுக்காக தேடுறது, இத்தனை நேரம் வெளில போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டோம், நிழல்ல உட்காந்துட்டு இருக்கிறச்சேயும் சும்மா பொழுது போல என்னத்தையாவது பிடுங்கி எடுக்கலாமான்னு தோணிட்டு இருக்கு இந்த பறவைகளுக்கு. ஆகையினால நிழலிலும் சாப்பாட்டிற்காக தேடுகின்ற அந்த விஷ்கிர பறவைகளினுடைய முக மூக்குகளினால் வியாகிருஷ்ட பிடுங்கி எடுக்கப்பட்ட கீட்டத்வச்சகா புழுக்களை உடைய அந்த வல்கலம். ஆச்சா, அடுத்தது கூஜத்து கிளாந்த கபோத குக்குட குலாகா, அது கூவின் இருக்கு. எவைகள் கபோத பர இது புறா, புறாக்கள் குக்குட சேவல்கள், இவைகளினுடைய குலாகா சமூகங்கள், இவைகள் எல்லாமே கிளாந்த ரொம்பவும் சோர்வடைந்தவைகளாக கூஜத்து கூவுகின்றவைகளான இந்த பறவைகள் கூடின மரங்கள் குலாய துருமாகா. இப்ப என்னத்துக்கு இவ்வளவு சொல்றா, இது அவசியமே கிடையாது நமக்கு இல்ல, அது கர்மஸ்ரம்சித நிபந்தனத்துக்கா, சரி சமவாய காரணம் அசமவாய காரணம்லாம் சொல்லிடலாம், கரெக்ட் தான். இது காவியத்துக்கு வந்து உனக்கு இது ரொம்ப தேவையில்லாத ஒரு டிஸ்கிரிப்ஷன், பட் சில சமயம் தேவை. என்னன்னா ஒரு ஃபில்லர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வேளை உத்தரராம சரித்திரத்துலலாம் ஒரு 30 ஸ்லோகத்தோட முடிச்சார் ஒரு ஒரு அங்கத்துல. நம்ம வந்து மகாவீர சரித்திரம் எடுத்தோம்னா 60 ஸ்லோகம் ஒரு அங்கத்துக்கு. ஐ ஐ கான்ட் இவன் இமேஜின்
டெபிக்டிங் இட் ஆன் ஸ்டேஜ். ஓகே, காவியமாக அழகாக படிச்சுட்டு போகலாம் அதை, அப்படி இருக்கும் அது. என்னால் இது வந்து இதெல்லாம் அதம காவியத்துக்கு நம்ம அலங்கார சாஸ்திரத்தில் உகந்த ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துன்னு போயிடலாம். இதுவே கிரீஷ்ம காலத்தை வர்ணிக்கிறார், இது பரிக்ரம்ய நிஷ்கிராந்தே இது சுத்த விஷ்கம்பகா. இப்படி ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் சம்ஸ்கிருதத்தில் பேசக்கூடிய ஒரு சுத்த விஷ்கம்பகம்ங்கிறது முடிஞ்சுது. இந்த கான்வர்சேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, ராமன் உள்ள நுழைய போகிறான், ஷம்புகன் கொல்றதுக்காக இஸ் கோயிங் டு என்டர். சதத பிரவிஷதி புஷ்பகஸ்த்ரஹ சதத்யோத கட்கஹ ராமஹ சதயா உத்யோத கட்கஹான்னு மாத்திக்கோதே. சரியா? சோ பிரவிஷதி புஷ்பகஸ்தா, புஷ்பக விமானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ராமன், தயா உத்யத கட்கஹ, தயையோட தன்னுடைய கத்தியை தூக்கிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன, கத்தியை தூக்கினாலே அங்க தயங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது. அப்போ கத்தியை தூக்கிட்டு இருக்கிறச்ச என்ன தய, அததான் விசாரிக்க போறார் கீழே அடுத்த ஸ்லோகத்துல. இல்லையா, ஹெசிடேட் பண்றார் ஒரு க்ஷணம், இவனை வெட்டணுமா வேண்டாமா. முனிவர் தபஸ் பண்றான், வெட்டக்கூடாது, தபஸ் பண்றச்சு அது வந்து ஒரு உத்தமமான காரியம், புண்ணிய காரியம், அதுல நம்ம வந்து போய் கொலை பண்ணலாமா அப்படிங்கறச்சு, இல்ல தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம்ங்கிறதுனால அந்த சம்புக்கனை கொல்ல வேண்டியிருக்கு. ரைட். ராமஹ தேஹஸ்த தக்ஷிண மிருதஸ்ய சிசோஹோ த்விஜஸ்ய ஜீவாதவே விசிருஜ சூத்ரம் நௌ கிருபாணம் ராமஸ்ய காத்ரமசி துருவஹ கர்ப்பகின்ன சீதா விவாசன பதோஹோ கருணா குதஸ்தே. தன்னுடைய வலது கையை பார்த்து சொல்றார், உனக்கு எதுக்கு கருணா, கருணா குதஸ்தே, உனக்கு ஏதாவது கருணைங்கிறது உண்டா, இருக்க முடியுமா, தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி, ஸோ நீ எதுக்காக ஹெசிடேட் பண்றேங்கிற, நீ வந்து யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா துர்வக கர்ப்ப கிண்ண சீதா விவாசன பட்டோஹோ தே ரே தக்ஷிணஹஸ்த வலது கையே, துர்வக துக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வகித்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பபாரம், அதனால் கிண்ண துக்கத்தோட இருக்கக்கூடிய சீதா, மேலும் அவ அப்பதான் வந்து அப்படியே களைப்படைந்து உட்கார்ந்துட்டு இருந்தா, ஒரு ஆசிரியம்னு உன்னுடைய பாகு மேல அவ வந்து ஒரு ஒரு பயமே இல்லாத படுத்துட்டு இருந்த மனைவியை நீ விட்ட இல்லையா, உனக்கு என்ன தயவு தேவை அப்படிங்கிற. சீதா விவாசன பட்டோஹோ, சீதைய வந்து விவாசன ஒரு வெள்ள அனுப்புறதுக்கு பட்டு ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவனாக இருக்கக்கூடிய நீ அப்படின்னுட்டு கையை சொல்றார், கருணா குதஹா, உனக்கு என்னத்துக்கு கருணை, ராமஸ்ய காத்திரமசி, நீ வந்து ராமனுடைய ஒரு பார்ட், ஏன் ராமனுடைய பார்ட்டுன்னு சொல்றது, எஸ்பெஷலி ராமனுக்கு தயவில்லை, அந்த தயவில்லாத தன்மைய எக்ஸிக்யூட் பண்ணது நீ இல்லையா, அதனால யூ ஆர் அ பார்ட் ஆஃப் தட் ராமன் அப்படிங்கறச்சு உனக்கு கருணைங்கிறதே தேவையில்லை. மிருதஸ்ய த்விஜஸ்ய மிருதஸ்ய சிஷோஹோ ஜீவாதவே சூத்ரமுனோ கிருபாணம் விசிருஜ. செத்து போன அந்த பிராமணனுடைய பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய ஜீவாதவே ஜீவா உயிர்ப்பிக்குவதற்காக, சர்வைவலுக்காக நீ வந்து சூத்ர முனோ அந்த முனிவர் மேல சம்புகன் மேல கிருபாணம் விசிறிஜ, உன்னுடைய கத்திய போடு அப்படின்னு சொல்லி கதஞ்சிது பிரகிருத்திய, கஷ்டப்பட்டு அவன் போடுறான். ஸோ இது வந்து புஷ்பகஸ்தகான்னு சொல்றச்சேயே இந்த ட்ரமாட்டிக் எலிமெண்ட் சொன்னேன். தி ரூல்ஸ் ஆஃப் ட்ராமா என்னன்னா, உனக்கு வந்து யுத்தத்தை டைரக்டாக காமிக்கக்கூடாது, கல்யாணங்களை டைரக்டாக காமிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறச்சே நேர ரெண்டு பேர் கத்தியை வச்சுட்டு சண்டை போடுறது நம்ம ஆர்எஸ் மனோகர் ட்ராமா மாதிரி காமிக்க முடியாதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து வெளியில் டிஸ்கிரிப்ஷனாக தான் சொல்லணும் அதை இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து புஷ்பக விமானத்தில் அவர் இருக்கிறதாகவும், எங்கேயோ கீழே நம்ம கண்ணுக்கு டைரக்டாக ஸ்டேஜில் பார்க்க முடியாத ஒரு வனம் இருக்குது, அதனால அவர் அது மேல வந்து கத்திய போடுற மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும். ஆகையினால அந்த திவ்ய புருஷன் மேல கிளம்புறான் ஆகாசத்துல இந்த கான்வர்சேஷன் எடுத்துக்கணும் நம்ம. சரியா? சோ கிருதம் ராமசதிருஷம் காரியம், ராமனுக்கு ஏத்த ஒரு காரியத்தை நீ பண்ணிட்ட, ரைட்டு தான். ஏன்னா உனக்கு அப்படிதானே வஜ்ராதபி கடகோராணி இல்லையா உன்னுடைய ஹிருதயம், அதனால நீ வந்து தயவில்லாததான் ஒரு காரியத்தை செய்வ. அப்படி ஜீவேத் ச பிராமண புத்திரஹா, அவன் உயிரோட வந்துட்டானா அப்படின்னு ஒரு ஒரு டவுட் அங்க, ஐ ஹோப் ஹி இஸ் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. ஜெயத்து ஜெயத்து தேவஹா தத்தாபயே யமாதபி தண்டதாரே
सन्दीहितः शिशिरसौ उमत् च इयं बुद्धिः शम्भूक एष शिरसा चरणौ नमस्ते सत्सङ्गदानि विधनान्यपि तारयन्ति. ஜெயத்து ஜெயத்து தேவஹா, இந்த திவ்ய புருஷன் உள்ள நுழைஞ்சு சொல்ற ஸ்லோகம் அது. யமாதபி தத்த அபயே துவயி தண்டதாரே சதி, யமனிடமிருந்து எனக்கு நீ அபயம் கொடுத்த நீ தண்டதாரே சதி, தண்டம் தாரயதி சதி, ஒரு தண்டனையை விதிக்கும் பொசிஷன்ல நீ இருக்கேன்னா, அந்த ஒரு அதிகாரத்துல நீ இருக்கும் சமயத்தில் அந்த சிசு கண்டிப்பாக வந்து ஜீவிதமாக ஆயிடுவான். நீ யோசிக்கவே வேண்டாம். அபி ஜீவேத்துன்னு சொன்னதுக்கு போக அதுக்கு ரீஅஷூரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த திவ்ய புருஷன், அதாவது இந்த திவ்ய புருஷன் யார், சம்புக்கன் வந்து மாண்டு அவன் ஒரு ஒரு திவ்ய புருஷன் அந்த சம்புக்கன் ரூபத்துக்கு வந்து அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கிறச்சு இந்த திவ்ய புருஷனாக அவன் மாறினத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது இல்லையா. ஸோ துவயி நீ யமாதபி தத்த அபயே, யமனிடமிருந்து கூட எனக்கு அபயம் கொடுத்த நீ தண்டதாரே சதி, தண்டம் கொடுக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கும் சமயத்தில் அசௌ சிசுஹு ஜீவிதா, அந்த குழந்தை சஞ்சீவிதா உயிர்ப்பிக்கப்பட்டவன், மம ச ரித்திஹி இயம், எனக்கும் இந்த ஒரு ரித்திஹி சம்பத்தி செல்வம் ஆர் மேன்மை உன்னதிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆகையினால ஏஷ சம்புகா, இந்த சம்புகன் சிரசா என் தலையினால் தே சரணோ நதகா, உன்னுடைய கால்களில் நான் வந்து விழுந்திருக்கேன். சத்சங்கஜானி நிதனான்யபி தாரயந்தி, சத்சங்கத்திலேந்து ஏற்படக்கூடிய நிதனானி, நிதனம்னா டெத்துன்னு அர்த்தம், மீனிங் வந்து உனக்கு அதுக்கு பரியாய வாச்சி வந்து மரணம்னு அர்த்தம். சத்சங்கத்தினாலே சத்சங்கத்திலிருந்து ஏற்படக்கூடிய, அதாவது நல்ல புருஷர்களினுடைய ஒரு சங்கத்தினால் ஏற்படுகின்ற மரணம் கூட தாரயந்தி, நம்மளை வந்து ஒரு இந்த சம்சாரத்தை இந்த புனர்ஜென்மா ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சர்க்கிள்லேருந்து நம்மளை வந்து தாண்டி வச்சுடுறது. ஏன்னா இவன் வைராஜாகாங்கிற ஒரு லோகத்துக்கு போகிறான் அல்ல. சத்சங்கஜானி நிதானி அபி, அதுதான் சொன்னேன், மன்மதன் வந்து அழிவா அடைஞ்சாலும் பஸ்மாவசேஷாத் மதனம் சக்கார, வெறும் ஒரு ஒரு க்ஷணம் அந்த பார்த்தார், அவர் மூன்றாவது கண்ணை திறந்து பார்த்த உடனே அங்கே வெறும் பஸ்மம் தான் இருந்தான். ஆனால் அவன் திருப்பி கேட்டான், எனக்கு வந்து இதில் சொல்லுவார் இந்த காமகோட்டத்தில் வந்து இந்த பிலத்தில் ஒரு க்ஷணம் உன்னுடைய சக்தியை நீ வந்து அந்தர்பாவம் பண்ணுமா, நீ இல்லாத அந்த கைலாசத்தில் சிவன் ஆடணும், நான் பார்க்கணும் அதை அப்படின்பாவும். அப்படி உலகத்தை ஜெயிச்சான். என்ன சிவனை ஜெயிக்கிறதுன்னு சாமானிய விஷயமா? சிவனை ஈவன் தோ ஹி காட் ஹிஸ் டெத், மரணம் அடைஞ்சாலும் அனங்கஹாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவனுக்கு வந்து, சர்வமிதம் ஜெகத் விஜயத்தேங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் வேற அவனுக்கு வந்திருக்கு இல்லையா, ஒரு குவாலிட்டி வந்துருது. அதுல அந்த சர்வமிதம் ஜெகத்துல யார் இன்க்ளூடட், சாக்ஷாத் பரமேஸ்வரன், அவனையே ஜெயிச்சுட்டான். ஏன்னா அம்பாளை கடைசியில கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்தது, அதுக்கே இவன் வந்து காரணமா ஆயிடுறானோ இல்லையோ. அதனால சத்சங்கஜானி நிதனான்யபி தாரயந்தி, அந்த சத்சங்கத்தினால ஏற்படக்கூடிய நிதனம் மரணங்கள் கூட நம்மள வந்து ஒரு நல்ல கத்திய நற்கத்திய அடைய வச்சுடுறது. அந்த துவயம் அப்படிங்கறச்சு எந்த இரண்டும் எனக்கு பிரியம் அப்படின்னா, த்விஜசிசோஹோ சஞ்சீவனம் தவச்ச சம்ருத்திகி, உன்னுடைய உன்னுடைய சம்ருத்தி அண்ட் அந்த த்விஜசிசு உயிர்ப்பிக்கிறது, இவை இரண்டுமே நகப்பிரியம், எங்களுக்கு இஷ்டமான விஷயம்தான், ஏன்னா அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ தது அனுபூயதாம் உக்ர தபசப் பலம். ஸோ திவ்ய புருஷன ஆனத்துக்கு காரணத்தை இங்கே சொல்கிறார். அண்ட் யமாதபி தத்த அபயேங்கிறதுனுடைய ஒரு பாயிண்ட்டு சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் அவன் தபஸ் பண்ணான், அந்த தபசுக்கு உண்டான காரியங்கள்ங்கிறது ஏற்படும். நம்ம பார்த்தோம்னா எத்தனை புண்ணியம் பண்ணாலும் எத்தனை பாபம் பண்ணுறோமோ அந்த பாபத்தை அனுபவிச்சு தீர்வோம், புண்ணியத்தை தனியாக அனுபவிச்சு தீர்வோம். நாய் ஜென்மான சித்திச்சதுன்னா ஏசி காரில் வேணால் போவோமே தவிர தெருவில் இருக்க மாட்டோமா இருக்கும், அவ்வளோதான். ஏசி காரில் ஒருத்தர் வந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஒரு வேலைக்காரர் வந்து நமக்கு ப்ரஷ்ஷை வச்சு தடவி கொடுத்து அப்படி ஒரு ஜென்மாவாக இருக்குமா இருக்கும், அது புண்ணியத்தினுடைய பலன். ஆனால் பாபத்தினுடைய பலன் நாய் ஜென்மா, தனித்தனியாக அனுபவிச்சுட்டு போவோம், எதுவுமே உனக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகாது. ஆகையினால இங்கே வந்து அவன் பண்ண சூத்ரன் வந்து ஒரு தபஸ் பண்ணா அதுக்காக ஒரு அபமிருத்யு ஏற்பட்டது, ராமன் வந்து அவனை கொல்ல வேண்டியது மரணம்ங்கிறது அதுக்குனுடைய ஒரு எஃபெக்ட். வேற தபஸுக்கு உண்டான புண்ணிய பலனாக என்ன இந்த ஸ்லோகம்,
यत्रानन्दाश्च मोदाश्च यत्र पुण्याश्च सपदः वैराजा नामते लोकाः तैजसा सन्तु ते शिवाः। सो यत्र आनन्दाश्च मोदाः च यत्र पुण्याः च सम्पदः वैराजा नाम लोकाः ते तैजसाः सन्तु ते शिवाः। सो वनक् ते तैजसाः शिवाः वैराजा नाम लोकाः सन्तु ते सन्तु। ஸோ இது அண்மையை அப்படின்னா எத்திர ஆனந்தாக எங்கே ஆனந்தம் நிறையா இருக்கோ, சிம்பிளாக சொல்கிறேன், லிட்ரல் மீனிங் சொல்கிறேன், அப்புறம் உனக்கு இதுவாக சொல்கிறேன். ஸோ எத்திர மோதாக எங்கே வந்து ஒரு திவ்ய விஷயகமான அனுபவங்களும் இருக்கோ, சந்தோஷம் இருக்கோ, ஆனந்தம் மோதம் ரெண்டுமே சந்தோஷம்தான் இங்கே. ஆனால் வித்தியாசம் சொல்லணும், ஆனந்தகாங்கிறச்சே ஆத்மானந்த சுகம், மோதகாங்கிறச்சே பாக்கிய ரூபகமான ஆமுஷ்மிக சுகம், ஸ்வர்க்க சம்பந்தமான சுகங்கள், அது மோதம்னு சொல்கிறோம். சரியா, திவ்ய சம்பந்தமான சந்தோஷங்களுக்கு. ஸோ எத்தனை ஆனந்தாஸ்ட எங்கே ஆத்ம அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சுகங்கள், எத்தனை மோதாஸ்ட எங்கே திவ்ய விஷயகமான ஒரு அனுபவத்தினால ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் இருக்கோ அவைகள், எங்கு புண்ணியாக சம்பதகாச்ச எத்திர புண்ணியாக சம்பதகாச்ச, பவித்திரமான ஒரு சம்பத்துக்கள்ங்கிறச்சே அணிமாதி விபூதிகள், அஷ்டமா சித்திகளும் ஏற்படுகின்றனவோ, என்ன தபஸுக்கு உண்டான பலன் இதெல்லாம் தானே. தபஸ்னால நமக்கு வந்து ரிவர்ஸ்லேருந்து எடுக்கணும், அவர் முதல்லேருந்து வர்றார் இல்லையா. ராமன் வந்து ஆத்ம நிலையில இருக்கார், அதனால அவர் முதல்ல ஆத்மானந்தத்தை சொல்றாரோ என்னமோ, அதுக்கப்புறம் சொர்க்க ரூபமான இதுக்கு சொல்றார், அதுக்கப்புறம் அஷ்டமா சித்திகளை சொல்றாரோ என்னமோ. ஹி ஹாஸ் டு கம் ஃப்ரம் ஹிஸ் தெய்வ ஈஸ்வரத்துவத்திலேருந்து அவர் அந்த மனுஷியன்னுங்கிற நிலைமைக்கு வரணும் இல்ல, அதனால அவர் ஒன்னொன்னா சொல்றாரோ என்னமோ. ஐ டோன்ட் நோ வெதர் பவபூதி மென்ட் டு சே தட், பட் எனக்கு தோன்றது. ஸோ எத்தனை ஆனந்தாக, அதுக்கப்புறம் எத்தனை மோதாக, அதுக்கப்புறம் புண்ணியாஷ்ட சம்பதகாங்கிறது அணிமாதி சித்திகள். ஏன்னா அதெல்லாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இஹா ஐகமான பலன்கள் இல்லையா. ஏன்னா அணிமாதி சித்தி வந்து உனக்கு சொர்க்கத்தில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அணிமாதி சித்திகள் உனக்கு எங்கே ஐகிக பலன், மோதாகாங்கிறச்சி ஆமுஷ்மிக பலம், ஆனந்தாகாங்கிறச்சி உனக்கு ஆத்மானந்தம், ரைட். அப்படிப்பட்ட எங்கு இவைகளெல்லாம் இருக்கின்றனவோ, சந்தி அப்பேற்பட்ட தே தைஜசாகா சிவாகா மங்களகரமான, தைஜசாகாங்கிறச்சி தேஜோமயமான, சிவாகா மங்களகரமான வைராஜாகா வைராஜ என்ற பெயரை பிரசித்தமான லோகாக, வைராஜா நாம லோகாக, வைராஜ என்ற பிரசித்தமான லோகாக உலகங்களானது புவனங்கள், இந்த பிரம்மலோகமானது தே சந்து உனக்கு உண்டாகட்டும், உனக்கு இருக்கட்டும், பேர்பட்ட ஆசீர்வாதம். யுஷ்மத் பிரசாதாத் ஏவ ஏஷ மகிமா, உன்னுடைய பிரசாதத்தினால எனக்கு இந்த மகிமை, கிமத்ர தபசா தபஸ்னால என்ன ஆக போறது, கிமேக தபசா கோபிகாபியோ நமஸ்துவன்னு சொல்லுவார் உத்தவர், தபஸ்னால என்ன பெரிய ஒன்னும் நடக்க போறது இல்ல, அந்த உன்னுடைய பிரசாதம் இருக்கிறச்சேதான் குரோர் அனுஜானேனைவ பூர்ணஹா புமான பவதிங்கிற மாதிரி, அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு நர்க்கத்தையும் இந்த உலகத்துல கிடைக்கும். ஆகையினால உஷ்மத் பிரசாதா தேவ ஏஷ மகிமா கிமத்ர தபசா, தபஸ்னால என்ன ஆயிட போறது, இல்ல இல்ல தபஸ்னால மகத் உபக்ராந்தம் அப்படிங்கிறார். எப்படி பாரு, அயோத்தியில எங்கேயோ இருக்கக்கூடிய ராமன் என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு யோஜனை தாண்டி வந்திருக்கானே, அது எனக்கு பெரிய பாக்கியம் இல்லையா, அது நான் பண்ண தபஸ்னால தானே அப்படிங்கிறார். இல்ல அப்படி ஸ்லோகம் படி, அன்வேஷ்டவ்யோ யதசி புவனே பூதநாசகா சரண்யா மம அன்விஷ்யன் இஹ விஷலகம் யோஜனானாம் சதானி பிராந்த்வா பிராப்தா இஹ தபசாம் சம்பிரசாதா அன்யதா சேத் வ அயோத்யாயாஹ புனருபகமஹ தண்டகாயாம் மனேவஹ. அன்வே யதசி புவனே அன்வேஷ்டவ்யஹ பூதநாதஹ சரண்யஹ, எல்லாருனாலையும் அன்வேஷிக்கிறதுக்கு ஒரு தகுதி உடையவனாக இருக்கேன், எல்லாரும் அன்வேஷிக்கிறான் உன்னை தேடுறா தேடுறாங்கிறச்சு, அதனால அன்வேஷ்டவ்யா நீ. சி, இவன் திவ்ய புருஷன்னுங்கிறதுனால அவனுக்கு ராமனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும், ஈஸ்வரன்னுங்கிற ஒரு பாவம் தெரியும் அவனுக்கு. ஆகையினால எது
நீ வந்து அன்வேஷ்டவ்யா அசி, புவனே அன்வேஷ்டவ்யா அசி. இந்த உலகத்துல ஒரு பரம்பொருளை நம்ம தேடுறோம் அப்படின்னா அது நீதான், அன்வேஷ்டவ்யா அசி. அடுத்தது ஏன்னா பூதநாதகா, இந்த பூதங்களுக்கெல்லாம் எல்லா விதமான சதுர்வித பூதங்களுக்கும் நீதான் நாதன், கண்ட்ரோலர், அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்க. சரண்யா, சரணம்னு அடையறதுக்கு யோக்கியதை உடையவன் நீ. இல்லை ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கிறச்சையும் உன்னை வந்து சரண்யவனா ட்ரீட் பண்ணி எல்லாரும் வந்து உங்ககிட்ட சரணம் அடைஞ்சா, நீ வந்து காட்டுல இருக்கிறச்சேயும் உன்னிடத்துல வந்து சரணம் அடைஞ்சா, ரைட். அதையும் தாண்டி நம்ம விஷ்ணு ஸ்வரூபமா பார்த்தோம்னா பகவானை தவிர வேற யாரையுமே நம்ம சரணம் அடைய போறது இல்லை. ஆகையினால பூதநாதகா சரண்யஹா மாமன்விஷ்ய, எப்பேற்பட்டவன் விருஷலக்கம் நாலாவது வர்ணத்தன்னா என்ன தேடிண்டு நீ வர, கான்ட்ராஸ்ட், நீ எல்லாராலையும் தேட தகுந்தவன், நீ என்ன தேடிண்டு இங்க வந்திருக்கன்னா என் தபஸினுடைய பிரபாவம் தானே அது அப்படிங்க. சோ மாம் அன்விஷ்யன்னு ஈக யோஜனானாம் சதானி, மாம் விருஷலகம் அன்விஷ்யன்னு என்ன தேடிண்டு ஈக இங்கு யோஜனானாம் சதானி கிராந்த்வா தாண்டி, 100 யோஜனைகள் தாண்டி, யோஜனைங்கிறது 1.5 மைலும்பா 3 மைலும்பா என்ன கணக்கோ, 100 யோஜனைகள் தாண்டி நீ வர இல்லையா, கிராந்த்வா தாண்டி பிராப்தா இங்கே வந்திருக்க. அது வந்து சகா தபசாம் சம்பிரசாதா, என்னுடைய தபசனுடைய பிரசாதம், அந்யதா சேத்து இல்லைன்னா அயோத்தியாயாக தண்டகாயாம் வனே வஹா புனகா உபகமஹா குவ, அயோத்தியில இருக்கக்கூடிய நீ இங்கு தண்டகாவில் அயோத்தியாயாக, அயோத்தியினுடைய தண்டகா வனத்துல எங்கிருந்து நம்மளுடைய சமாகமங்கிறது ஏற்படும் இல்லையா, அயோத்தியிலிருந்து தண்டகாயாம் வனே, அயோத்தியா தக அப்படி எடுத்துக்கோ, ஓகே, அயோத்தியா நகரி தக, அயோத்தியிலிருந்து தண்டகாயாம் வனே தண்டகாரண்யத்துல வஹா உங்களுடைய புனகா உபகமஹா, மறுபடியும் உபகமம் சேர்க்கைங்கிறது குவ எங்கு, எப்படி அந்த மாதிரி நடக்க போறது, என்னுடைய தபஸுனுடைய பிரபாவம் தான், அதுவா மகத் உபகிருதம் தபசா, அதனுடைய சமர்த்தனம் இது, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனா இந்த ஸ்லோகம் அமையிறது. அன்வேஷ்டவ்யோ யதசி புவனே பூதநாத சரண்யா மாம் அன்விஷ்யன் இஹ விருஷலகம் யோஜனானாம் சதானி கிராந்த்வா பிராப்த சைய தபசாம் சம்பிரசாதோ அந்யதா சேத் குவ அயோத்தியாயாஹ புனர் உபகமஹ தண்டகாயாம் வனே வஹ. உடனே தண்டகாங்கிற பேரை கேட்ட உடனே ராமனுக்கு என்ன கிம்னாம தண்டகாயம், இது என்ன தண்டகாரண்யமா அப்படின்னு கேட்டு சுற்றிலும் பார்க்கிறார். சர்வதோ விலோக்கிய ஹா கதம் இப்படி உடனே எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் டிஸ்கிரைப் பண்றாரு. இந்த இதுல வந்து சாகுந்தலத்துல துஷ்யந்தன் என்டர் பண்ண உடனே நீவாராக சுககர்ப கோட்டரமுக பிரம்சிபிகின்னுட்டு சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஒவ்வொரு லக்ஷணங்களையும் பார்த்து அவர் சொல்றாரு, ஆமா தண்டகாரண்யம்னு தெரியறதே எனக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்க குவச்சித்து ஸ்னிக்த ஷியாமாக, சில இடங்கள்ல அப்படியே நல்ல ஸ்னிக்தம் திக்கா அப்படியே ஷியாம கருமையா இருக்கு, நல்ல பச்சை பசேல்னு இருக்கு சில இடங்கள்ல. அபரதகா இன்னொரு இடத்துல பீஷண ஆபோக ருக்ஷாக, பயங்கரமாக ஆபோக பிரதேசங்கள், அந்த சுற்றிலும் இருக்க ஆபோகன பூரிதமாக இருக்கக்கூடிய பயங்கர பயத்தினால் பூரிதமாக இருக்கக்கூடிய ரூக்ஷாக ரொம்பவும் பருஷமாக இருக்கு. அந்த ரூக்ஷம் அண்ட் ஸ்னிக்தம் இருக்குல்ல, அது ரெண்டும் ஆப்போசிட்ஸ், வியதிரேக வாச்சி சப்தங்கள் அது. எப்படின்னா ஸ்னிக்தம்னா ரொம்பவும் திக்கா இருக்கு, ரொம்பவும் நமக்கு மனசுக்கு ஈர்ப்போட இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த பச்சை பசேல்னு ஒரு இடம் பாக்குறச்சு, இன்னொரு இடத்தை பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு, அது ருக்ஷம்னா பருஷமா இருக்கு, கடோரமா இருக்கு நமக்கு ஃபீல் பண்றதுக்கு இல்லையா. சோ பீஷண பூரிதமாக ரூக்ஷமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அபரதகா இன்னொரு இடங்களில், அடுத்தா ஸ்னிக்தஷ்யாமா கொச்சித் அபரதகா பீஷணாபோக ருக்ஷாக
ஸ்தானே ஸ்தானே முகர ககுபஹா நிர்ஜராணாம் ஜாங்கிருதைஹி முகர ககுபஹா. ஸ்தானே ஸ்தானே ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கங்க நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நிர்ஜராஹா அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஜாங்கிருதைஹி அந்த வீழ்ச்சி இருக்கு பாரு, அதனுடைய அந்த ஃபால் வந்து அங்க இருக்கக்கூடிய ககுபஹா டிரெக்ஷன்ஸ் எல்லாம் முகராஹா, முகரீகிருத்தான ஒரு வாசாலம் நாய்ஸியா இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த மலை வீழ்ச்சியினுடைய சத்தம் கேட்டுண்டே இருக்கு. ஸ்தானே ஸ்தானே அங்கங்க நிர்ஜராணாம் அந்த அருவிகள் வீழ்ச்சியினுடைய நீர்வீழ்ச்சிகளின் ஜாங்கிருதைஹி சத்தங்களினால் முகர ககுபஹா சத்தமிடப்பட்ட திசைகளை உடைய இவைகளெல்லாம் அந்த பகுவச்சனத்துல இருக்கிறதெல்லாம் தண்டகாரண்ய பாகாஹாக்கு அட்ஜெக்டிவா போறது விசேஷணமா. சரியா, முகர ககுபகா திசைகளை வந்து சத்தமிடுகின்றவைகளாக ஆக்கி கொண்டு, அதுக்கப்புறம் தீர்த்தாஸ்ரம கிரி சரித்து கர்த்த காந்தார மிஸ்ராஹா. தீர்த்தாஸ்ரம தீர்த்த புண்ணியக்ஷேத்திரம், ஏன்னா கோதாவரி தீரம் வந்து புண்ணியக்ஷேத்திரம் அங்க, சோ அதனால தீர்த்தம் தீர்த்த ஆசிரம புண்ணியக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆசிரம தபோவனங்கள், அந்த தபோவனங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கிரி மலைகள், அந்த கிரி சரித்து மலையில இருக்கக்கூடிய ஆறு, அந்த மலை ஆறு என்ன ஆறுதுன்னு, அதாவது மலை ஆறுன்னு டிஸ்கிரைப் பண்றச்சேயே நமக்கு அதனுடைய போக்கு தெரிஞ்சிடும். இந்த பிளெயின்ஸ்ல வந்து அப்படியே காமா இருக்கிற கங்கை மாதிரி நினைச்சு கூடாது, அப்படியே அருவி மாதிரி கொட்டுறதுங்கிறச்சு அந்த ராக்ஸ் அண்ட் இதோட மேல அப்படியே தட தடன்னு வரதோ இல்லையோ, அதனால இது நிறைய சுழல்கள் அதுல நிறைய இருக்கும். அந்த ஃபோர்ஸ்ல வர்றச்சே அது வந்து சுத்தி வர்றச்சே நிறைய வேர்ல்பூல் இருக்கும், அந்த வேர்ல்பூலுக்கு தான் கர்த்தன்னு பேரு. ஓகே, அந்த கர்த்த காந்தார மிஸ்ராஹா அந்த வேர்ல் பூலோட கூடி காந்தாரம் கரைச்சு காந்தாரம்னு துர்கம் துர்கமம்னு அர்த்தம், இட் வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். அந்த தபோவனத்துக்கு பக்கத்துல ஏராளமான கிரி சரித்து இருக்கு, அந்த மலை ஆறுகள் எல்லாம் வந்து சீக்கிரமா தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாதுன்னா மலை அருவிகளினுடைய கர்த்தம் அங்க நிறைய வேர்ல் பூல் இருக்கிறதுனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு தாண்டக்கூடிய காந்தார மிஸ்ராஹா இவைகளுடன் கலந்ததாக இருந்த அந்த தண்டகாரண்யம். ஓகே, சோ தீர்த்தாஸ்ரம புண்ணியக்ஷேத்திர தபோவனத்தினுடைய கிரி சரித்து மலை ஆறுகளின் கர்த்த சுழல்களினால் காந்தார தாண்ட கஷ்டப்படுகின்ற மலை ஆறுகளுடன் மிஸ்ராஹா கலந்து இருக்கக்கூடிய ஏதே இந்த பரிச்சித புவக, எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பூமி பிரதேசம். சீதையோட அங்க ஃபுல்லா எவ்வளவு நாள் இருந்தேன் இல்லையா, 14 வருஷ காலம் சஞ்சாரம் பண்ண இடம் இல்லையா, அப்பேற்பட்ட தண்டகாரண்ய பாகாக தண்டகாரண்யத்தினுடைய அந்த பிரதேசங்கள் சந்திருஷ்யந்தே நன்னா தெரியறதே அப்படிங்கிற சில இடத்துல வந்து ஸ்னிக்த ஷியாமா க்வச்சித் அப ஸ்னிக்த ஷியாமா க்வச்சித் அபரதோ பீஷண ஆபோகரூக்ஷாக ஸ்தானே ஸ்தானே முகர ககுபஹா ஜாங்கிருதைஹி நிர்ஜராணாம் ஏதே தீர்த்தாஸ்ரம கிரிசரித் கர்த்த காந்தார மிஸ்ராஹ சந்திருஷ்யந்தே பரிசித புவோ தண்டகாரண்ய பாகாஹ. இப்படி இந்த தண்டகாரண்யமானது தெரியறது ஏன் அவருக்கு கிளீனா அந்த வந்து பரிசித புவஹான்னு சொல்றாருன்னா 14 வருஷ காலம் நான் இங்க இருந்தேனோ இல்லையோன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றேன்.